ஓ பன்னீர்செல்வத்தை பலகீனப்படுத்திடலாம், டிடிவி தினகரனை பலகீனப்படுத்திடலாம், அண்ணாமலையை வந்து நம்ம அந்த கூட்டணிக்குள்ளே வந்துட்டோம்னா அண்ணாமலை ஒரு தனித்துவ தலைவராட்டு வளர்றதுக்கும் அவர் தலைமையில் ஒரு அணி அமையிறதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் அண்ணாமலைக்கு முக்கியத்துவத்தை குறைச்சிடலாம். ரெண்டாயிரத்தி 2024 தனக்கு ஒரு வளர்ச்சி பாதை இருக்குங்கிற புள்ளியில் அவர் போகிறார். அதில் அவர் தனிச்சுங்கிறது தெளிவாக இருக்கிறாரு. அதில் ரெண்டு பேரை டார்கெட் பண்ணுறாரு. ஒன்று, ஸ்டாலின்கிட்ட இருக்கக்கூடிய கிறிஸ்தவ முஸ்லீம் பரையர் ஓட்டுகளை டார்கெட் பண்ணுறார். அதுதான் அன்னைக்கு கிறிஸ்டின் முஸ்லீம்ஸை பற்றி அவர் பேசியிருக்கிறார். சீமானுக்கு இன்னொரு மிகம் என்னென்னா, ஜெயலலிதா அம்மையார் வந்து 96 தோத்தவங்க, 98 கட்சியை இன்டாக்டாக வச்சு ஒரு வெற்றியை பெற்று 99 மீண்டும் மக்களவையில் தோத்தாலும் ஒரு பெரிய கூட்டணி அமைச்சு டாக்டர் ராமதாஸ், மூப்பனார் இவங்களெல்லாம் கூட்டணியாக சேர்த்து செந்தில் பாலாஜிக்கு ஒர்க்கு அதிமுகவுக்கு எதிராகவும் இருந்து சீமானுக்கு எதிராக இருந்தபடி சீமான் ஒரு 5.3% ஏறியிருக்காரு. 2000 கொடுத்து எடப்பாடி பழனிசாமி 5% இறங்கியிருக்காருங்க போது எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் பலகீனப்படுத்த முடியும்னு சீமான் நம்புறாரு. அதனால தான் அண்ணாமலை வந்து அதிமுகவில் உள்ள நான் பெனிஃபிஷரி காஸ்டும் திமுகவில் உள்ள நான் பெனிஃபிஷரி காஸ்டும் தமிழக அரசியலில் உள்ள நான் பெனிஃபிஷரி காஸ்டாட்டு பறையர் தேவேந்திர குல வேளாளர் யாதவர் செங்குந்தர் முத்தரையர் இப்போன்ற காஸ்டுகள் இருக்குங்கிற புள்ளிக்குள்ளே தான் அவர் அந்த ஜாதிவாரி கணக்கெடு கேட்பாரு கேட்குறாரு. சார், சீமான் அவர்கள் வந்து இந்த இஷ்யூவாகட்டும் இல்லை எந்த அதிமுகவுக்கு எதிரான எந்த இஷ்யூட்டும் போல்டாக வந்து ஓபிஎஸ்சி யூபிஎஸ் அவர்களை தான் எனக்கு தெரிஞ்சு யூபிஎஸ்ஸை கூட டல்ல யூபிஎஸ் அவர்களை டார்கெட் பண்ணி அடிக்கிறாரு. அது அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியா சார், அது வந்து அந்த அங்கே இருக்கிற ஒரு ஓட் பேங்கை இன்னும் எடுக்கணும் அப்படின்றதுக்கான ஸ்ட்ராட்டஜியா சார். அரசியலில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கணக்குங்க. எடப்பாடிக்கு கணக்கு மோடி பிரதமர்கிற புள்ளிக்குள்ளே நம்ம வந்துட்டோம்னா ரெண்டாவது இடம் வந்துடும். அது வந்து ஓ பன்னீர்செல்வத்தை பலகீனப்படுத்திடலாம், டிடிவி தினகரனை பலகீனப்படுத்திடலாம், அண்ணாமலையை வந்து நம்ம அந்த கூட்டணிக்குள்ளே வந்துட்டோம்னா அண்ணாமலை ஒரு தனித்துவ தலைவராட்டு வளர்கிறதுக்கும் அவர் தலைமையில் ஒரு அணி அமையிறதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் அண்ணாமலைக்கு முக்கியத்துவத்தை குறைச்சிடலாம். அன்புமணி ராமதாஸையும் நம்ம அதை நம்ம வீழ்த்திடலாம். இதெல்லாம் சிங்கம் காலமாடு கதை ஒரு கதை சொன்னேன் இல்லையா, அந்த புள்ளிக்குள்ளே இவர் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாவது இடத்த உறுதிப்படுத்துறதுக்கு மோடி பிரதமர் புள்ளிக்குள்ளே அவர் வராரு. அதுதான் இன்னும் ஓடிட்டு இருக்குது, இன்னும் ஓடும். அந்த அணி செட்டான பிறகு மோடிக்கு நம்மக்குள்ளதை பார்ப்போம். மோடிக்காக நம்ம மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி பல வியூகங்கள்லாம் ஹிடன் இதெல்லாம் பெருசாக வச்சுருக்கோம். அதெல்லாம் அந்த டைமில் அதை நம்ம பார்ப்போம். இப்போ அணி செட் ஆகலை, அணி வந்து மேக்ரோவாக செட் ஆகிருக்குது. சீட் ஷேரிங் அந்த இதுக்குள்ளெல்லாம் செட் ஆகலை. நம்ம வந்து அந்த ஃபார்மேட்டே ஒரு வைடர் ஒரு பிக்கர் என்டிஏ வேணும்னு நினைக்கிறோம். அதுக்கான முயற்சிகளை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பட் இப்போ எடப்பாடிக்கு மூவ் இது தான். மோடிக்கு சீட்டு வரணும்னா அவருக்கு ஒன்றும் பெரிய அக்கறையோ ஆசையோ எதிர்பார்ப்போ கிடையாது. அவங்க எதிர்பார்த்தது மெகா கூட்டணின்னு காங்கிரஸ் கூட்டணி தான். காங்கிரஸ் அவருக்கு செல்வாக்கு இல்லைன்னு அவரை ஓட் ஆன்சரிங் கெப்பாசிட்டிலன்னு விட்டுட்டாங்க. இப்போ ரெண்டாவது இடத்துக்கு வந்து மோடி பிரதமர் புள்ளிக்குள்ளே அவர் நிற்கிறாரு. பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வேணுங்கிற புள்ளிக்குள்ளே நிற்கிறாரு. இது வந்து சி வி சண்முகம், ஜெயக்குமார், செங்கோட்டையன் இவங்க கருத்தெல்லாம் முறியடிக்கப்பட்டு நம்ம கருத்து இதில் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்குது. நாம் தமிழர் சீமானை பொறுத்தளவில் அவர் 1-4-7 ஜம்பாகி போயிட்டுருக்கிறார். அவர் வந்து இன்னொரு ட்ராக், அவரை வந்து கூட்டணின்னு நான் எங்கேயுமே நான் பேச மாட்டேன். நம்ம வந்து 1-1 தான். நாளைக்கு முக ஸ்டாலினுக்கு எதிராக வந்து பன்னீரும் ஒரு போல்ஸா, தினகரனும் ஒரு போல்ஸா, அன்புமணி ஒரு போல்ஸா, அண்ணாமலையும் ஒரு போல்ஸா, எடப்பாடி பழனிசாமி ஒரு போல்ஸா, அது 24 வரக்கூடிய வாக்கு பலத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு வாக்கு பலத்தின் அடிப்படையில் அந்த ரேஷியோக்குள்ளே நம்ம தான் நின்று முதறிஞ்ச ராஜாஜி மாதிரி ஸ்டாலினுக்கு எதிராக ஒரு அணியை கட்டமைக்கணும். இப்போ பேராசையில் எல்லாம் நான் அபகரிச்சிடணும், எல்லாத்தையும் இது பண்ணிடணும், எல்லாம் நான் சூறையாடினு எடப்பாடி பழனிசாமி நிற்கிறாரு. அது நடக்காது. இப்போ நாடு எல்லாருக்குமான நாடு, எல்லாரும் போல்ஸாவாங்க. அவங்கவுங்களுக்கு ஜாதி பலம் இருக்குது, அவங்கவுங்களுக்கு ஈர்ப்பு சக்தி இருக்குது, அவங்கவுங்க ஜெயலலிதாக்கிட்ட விசுவாசியாக இருந்து சம்பாதிச்ச பேரும் போகணும் இருக்கு. அதை வச்சு ஒவ்வொருத்தருக்கும் வாக்குப்பலம் உண்டு. நெய்வேலியில் இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் தான் களத்தில் நின்று போராட முடியுது. அப்போ அவருக்குன்னு ஒரு வாக்கு வலிமை இருக்கும். எல்லா வாக்கு வலிமையும் சேர்த்து தான் திமுக வந்து 1-1 நாளைக்கு வந்து தோக்கடிக்க முடியும். காரணம், திமுக தன்னோட அணியை ஜோதிபாஸ் மாதிரி ஸ்டாலின் செதற விட மாட்டார். ஜோதிபாஸ் மாதிரி ஸ்டாலின் செதற விடாமல் அப்படியே ரீட்டைன் பண்ணிவிடுவார். கலைஞர் ஜெயலலிதா எம்ஜிஆர் மாதிரி செதற விட மாட்டார். ஸோ அந்த அணி ரீட்டைன் ஆகும்போது 1-1 எல்லாரையும் தான் இது பண்ணோம். பட் அந்த இடத்துல நான் சீமானை சேர்க்கலை. ஏன்னா சீமான் வந்து தனி ட்ராக்ல போறார், தனி ட்ராக்ல போயிட்டு இருக்கிறாரு. அவர் 1.1 இருந்து
அவர் 3.8 பாராளுமன்றத்திலே வந்தார். அப்புறம் அசம்பிளியில் வந்து மற்றவங்கள்லாம் வீழ்ச்சி அடையும் போது இவரும் எடப்பாடி பழனிசாமியும் தான் முன்னோட மேலே வந்தாங்க. 30% இருந்த அதிமுக அணி எடப்பாடி பழனிசாமியில் சாமியால் 10-12% ஏறி 40% வந்துட்டார். என் 12 தேமுதிக இல்லாமலே வந்துட்டார். எடப்பாடி ஏறி இருக்காரு 2021. அது சட்டமன்ற தேர்தல், அது ஆப்பிள், இது ஆரஞ்சு. ஆப்பிள் வேறு, ஆரஞ்சு வேறு, சட்டமன்றம் வேறு, மக்களவை வேறு. அந்த எலெக்ஷன்லையும் சீமானும் எழும்பினார். 3.8 மற்றவங்கெல்லாம் வாக்கு வங்கி குறையும் போது ஸ்டாலின், தினகரன், தென் இவர் கமலஹாசன் எல்லாத்துக்கும் வாக்கு வங்கி குறையும் போது இவர் எடப்பாடி பழனிசாமி 12 கூட இருந்தார். தென் சீமான் ரெண்டோருக்கும் வாக்கு வலிமை குறைஞ்சி கூடிச்சு. அப்போ இப்போவும் வாக்கு வலிமை தன கூடும் நம்புகிறாரு. அதே மாதிரி 1% இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி இவர் ஓபிஎஸ் மோடி தலைமையிலெல்லாம் வீழ்ச்சி அடையும் போது ஸ்டாலின் ஏறும்போது சீமானும் 1-3.8 ஏறினார். அதே மாதிரி ஆர்கனர் இடைத்தேர்தலில் ஸ்டாலின் எடப்பாடி பன்னீரெல்லாம் வீழ்ச்சி அடையும் போது இவர் தினகரன் ஏறும்போது சீமானும் ஏறினார். அப்போ தினகரனுக்கு வளர்ச்சி பாதை இருக்கும்போது இவருக்கு வளர்ச்சி பாதை இருந்திருக்குது. ஸ்டாலினுக்கு வளர்ச்சி பாதை மக்களவையில் இருக்கும்போதும் சீமானுக்கு வளர்ச்சி பாதை இருந்திருக்குது. எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வத்தோடு இருந்து இரட்டை தலைமையாக வளர்ச்சி பாதை இருக்கும்போதும் சீமானுக்கு வளர்ச்சி பாதை இருக்குது. அப்போ ஒவ்வொருத்தரும் ரைஸ் ஆகும்போது கூட சீமானுக்கு வளர்ச்சி பாதை இருக்குங்கிற போது 2024 தனக்கு ஒரு வளர்ச்சி பாதை இருக்குங்கிற புள்ளியில் அவர் போகிறார். அதில் அவர் தனிச்சுங்கிறது தெளிவாக இருக்கிறாரு. அதில் ரெண்டு பேரை டார்கெட் பண்ணுறாரு. ஒன்று ஸ்டாலின்கிட்ட இருக்கக்கூடிய கிறிஸ்தவ முஸ்லீம் பரையர் ஓட்டுகளை டார்கெட் பண்ணுறாரு. அதுதான் அன்றைக்கி கிறிஸ்டின் முஸ்லீம்ஸை பற்றி அவர் பேசியிருக்கிறார். அவர் தெளிவாக தான் பேசியிருக்காரு. 18% இருக்கதா சொல்கிறாரு. கவர்மெண்ட் ரெக்கார்டு 13 தான். ஆனால் என் ஃப்ரெண்டு மதுரையில் உள்ள ஒரு டேட்டா அனலிஸ்ட்டு கிரவுண்ட் லெவல் பொலிட்டிஷியன்ட்டை கேட்கும்போது இல்லைன்னே 5% வந்து சர்டிஃபிகேட்டில் இல்லாத கிறிஸ்டின்ஸ் இருப்பாங்கண்ணே அப்படி சொல்லி சீமான் சொல்லக்கூடிய அந்த கணக்கு கரெக்டு தான். 18 தான் கிறிஸ்டின் முஸ்லீம்ங்கிறது சீமான் வந்து கரெக்டாக தான் சொல்கிறாரு. நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ரிக்டானுக்குடைய கவர்மெண்ட் டேட்டா மட்டும் சொல்கிறீங்க. சர்டிஃபிகேட்டில் ஹிந்துவாக இருந்து கிறிஸ்டியானிட்டியை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியவங்க இருக்காங்கன்னா அது ஒரு 5% வரை இருக்கிறாங்க. கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸ்னு அவங்களுக்கு அவங்கள அழைக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறாங்க. 18% இருக்கிறாங்கங்கிற புள்ளி அவர் சொல்கிறாரு. சீமான் என்ன வர்றார்னா இந்த 18% தான் தமிழக அரசியலில் வந்து பெரிய நிர்ணய சக்தியாக போயிட்டுருக்குது. நீங்கள் ஏன் எந்த பலனும் உங்களுக்கு இல்லாமல் திமுகத்துக்கு வாக்களிக்கிறீங்க, காங்கிரஸுக்கு வாக்களிக்கிறீங்க, வேறு எதை பற்றியுமே நீங்கள் சிந்திக்காமல் பாஜக எதிர்ப்புங்கிற ஒற்றை புள்ளியிலேயே சிங்கிள் இஷ்யூலேயே நீங்கள் வாக்களிக்கிறீங்களே, இது நியாயமா? நீங்கள் வந்து நாட்டில் நல்லாட்சி வர்றதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும்னா மல்டிபிள் ஃபேக்டர்ஸில் ஒரு வாக்கை நீங்கள் அளிக்கணும். அந்த வகையில் நீங்கள் உங்களோட அரசியல் போக்கை மாற்றிக்கணும். இன்ஷார்ட், என்ன ஆதரிங்க, என்ன விட்டுட்டு ஏன் நீங்கள் ஸ்டாலினா ஓட்டு போடுறீங்கிறத கேட்குறாப்புல. ஏன் இதை இப்போ கேட்குறாப்புலன்னா பாஜக கூட கூட்டணி வைக்காமல் நிற்கிறது ஸ்டாலினும் நானும் தான் சொல்கிறார் அவர். ஸ்டாலின் காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கிறாரு. காங்கிரஸ் உங்களுக்கு என்ன செய்தது? காங்கிரஸ் சமூகநீதியை சூறையாடுது. காங்கிரஸ் இருக்கிறதே கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டில் தான். கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டில் 10 வாங்கும். காங்கிரஸ் ஓட்டு போடாத ஜாதிகாரங்க அந்த 10 சீட்டுமே எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் வந்து ஏமாளிகள், இலவு காத்த கிளிகள், ஒரு சீட்டு கூட அவங்களுக்கு கிடைக்காதுன்னு தான் நினைக்கிறேன். என் வேற யாராவது கிறிஸ்டின் முஸ்லீம் அந்த 10 டிக்கெட் கொடுத்தாங்களா? ஆரோன் முன்னம்மன்னார். அப்போ ஆரோனுக்கு இடத்துல இவரு கொடுத்துட்டாங்க, யார் இளங்கோனு கொடுத்துட்டாங்க. அப்போ சமோனி சூரியாடல் தானே. ஸ்டாலின் மதிக்கிறதே கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக தான் மதிக்கிறாரு. அந்த கிறிஸ்டின் முஸ்லீமுக்கே காங்கிரஸ் ரெப்ரஸன்டேஷன் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டு லம்பா 18% ஓட்டு அப்படி உழுதுன்னா அப்போ அது நீங்கள் வந்து அதிகாரம் இல்லாமல் ஏமாளிகளாட்டு இலவச வாக்காட்டு உங்கள் வாக்குகளை ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு பாஜக எதிர்ப்புங்கிற புள்ளிக்குள்ளே போடுறீங்கிற இதை சீமான் பேசுகிறாருன்னா அவர் அந்த வாக்குகளை குறி வைக்கிறார். எனக்கு வர வேண்டிய ஓட்டு ஏன் ஸ்டாலினுக்கும் காங்கிரஸுக்கும் போகணும்னு கேட்குறாரு. அப்போ பாராளுமன்றத்துக்குள்ளேயே வந்து ஒரு குறிப்பிடத்தக்க வாக்குகளை முழுமையாக ஒரே இஷ்யூவில் திமுக காங்கிரஸுக்கு போகாமல் தனக்கும் வரும்னு நினைக்கிறாரு. சட்டமன்ற தேர்தலில் அந்த ஓட்டுகள் வந்து ஸ்டாலினுக்கும் தனக்கும் தான் வரும். அது எடப்பாடிக்கு போகாது. அவர் மோடி கூட கூட்டணி போகிறதுனால எடப்பாடிக்கு போகாது. நாம் மோடி கூட கூட்டணி போகாமல் அதை மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறதுனால நாளைக்கு வந்து ஸ்டாலின் மேலே அதிருப்தி இருந்தால் நமக்கு தான் வருங்கிற புள்ளியில் அவர் கணக்கு போடுறார். இது அவருக்கு கணக்கு. மக்கள் தான் முடிவு பண்ணும். ஜனநாயகத்தில் வந்து மக்கள் எஜமானர்கள், மக்கள் தான் முடிவு பண்ணும். சீமான கில்லிங்கன் சைலன்ஸ் பண்ணாமல் அவரும் தன்னை வந்து ஒரு பிக் பொலிட்டிக்ஸ் பண்ணுறாரு. 7% வச்சுக்கிட்டு 45% ஓட்டு சட்டமன்றத்தில் எடுத்த ஸ்டாலினுக்கு இணையான ஒரு தலைவராட்டு ஈர்ப்பு சக்தி உள்ள தலைவர் நான்னு ஸ்டாலினுக்கு எதிராக பொசிஷன் பண்ணி அவர் பண்ணுறாருங்கிறத நம்ம சொல்கிறோம். மக்கள் தான் தீர்ப்பளிக்க போகிறாங்க.
ஒன்று. அடுத்தால இவர் சீமானுக்கு இன்னொரு மிகம் என்னென்னா, ஜெயலலிதா அம்மையார் வந்து 96 தோத்தவங்க, 98 கட்சியை இண்டாக்டாக வச்சு ஒரு வெற்றியை பெற்று 99 மீண்டும் மக்களவையில் தோத்தாலும் ஒரு பெரிய கூட்டணி அமைச்சு டாக்டர் ராமதாஸ், மூப்பனார் இவங்களெல்லாம் கூட்டணியாக சேர்த்து அவங்க ஆட்சி கட்டில் ஏறுறாங்க. அவங்களுக்கு எதிராக இன்னொரு லீடர் இருக்க முடியல. ஆனால் இங்கே தொடர் தொழிலில் இருக்கக்கூடிய எடப்பாடியையும் பன்னீர்செல்வத்தையும் சீமான் கம்பேர் பண்ணி பார்க்குறார். எடப்பாடி வந்து கட்சியை தோத்து போன கட்சியை பிளவுபடுத்தி கட்சி பலவீனப்பட்டு நிற்கிறாரு, ஜெயலலிதாவுக்கு இணையானவர் அல்லங்கிறத அவர் கணக்கு போடுறாரு. அதே மாதிரி 2006 தோத்த ஜெயலலிதா 2011 விஜயகாந்த கூட்டணி சேர்த்து தான் ஆட்சியை பிடிச்சாப்பில். இப்போ அந்த விஜயகாந்த் மூப்பனார் இந்த பொசிஷனுக்குள்ள இன்னைக்கு இருக்கிறது வந்து சீமான் தான். ஆனால் அவங்க இதுல இருந்து மாறுபட்டு நிற்கிறாரு சீமான். அவங்களுக்கு செல்வாக்கு உண்டு, ஆதரவு வளையம் உண்டு. சீமான் தனிச்சு போட்டிங்கிற புள்ளியில 1-4-7 ஜம்ப் பண்ணி வராரு. அடுத்த ஜம்பு தனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறாரு. ஜெயலலிதாவுக்கு மீண்டும் ஆட்சிக்கு வரக்கு மாறிப்பட்ட ஒரு வாய்ப்பு எடப்பாடிக்கு இல்லைன்னு சீமான் கணக்கு போடுறாரு. புரியுதுங்களா? புரியுது. இது நிறைய பேருக்கு தாங்க முடியாது, பொறுக்க முடியாது. சீமானுக்கு கணக்கு அதுதான். சுனில் கண்ணகுழு தலைகளை நின்று தண்ணி குடிச்சும் ஊசியை நாட்டி தலைகளை நின்றும் ஒன்றும் அசைக்க முடியல. அப்போ இவர் இந்த புள்ளிக்குள்ள வளர்ச்சி தனக்கு உறுதி. 1-7 வந்தவங்க 7 ஜம்ப் பண்ணி போகலான்னு தெளிவாக நம்புறாரு. அப்படி நம்பும் போது 2 ஜம்புலையும் அவர் பலவீனப்படுத்தினது எடப்பாடி பழனிசாமி தான். இது டேட்டா. அப்புறகு 20 கிழக்குலையும் அவர் எடப்பாடி பழனிசாமியை பலவீனப்படுத்திருக்கிறாரு. 30% வர வேண்டிய எடப்பாடி பழனிசாமி ஈர்ப்பு சக்தி இல்லாமல் 2000 கொடுத்தும் 25%லேயே நின்றுட்டாரு. 1% ஸ்ட்ரக்சர்ல இருந்த பழனிக்குமார், ஸ்டாலின் காலு பழனிக்குமார் சீமானுக்கு செல்வாக்கு இல்லைன்னு ஸ்டாலின் எக்ஸ்போஸ் பண்ணாரு. 1% தான்னாரு. செந்தில் பாலாஜி வந்து ஸ்மார்ட் போன் அது இதெல்லாம் வச்சு இளைஞர்களை வந்து ரொம்ப கடுமையாக உடச்சம் போறவும் 6.3% ஓட்டு சீமான் வந்து எமர்ஜி ஆகிருக்கிறாரு. செந்தில் பாலாஜிக்கு ஒர்க்கு அதிமுகவுக்கு எதிராகவும் இருந்து சீமானுக்கு எதிராக இருந்த பட் சீமான் ஒரு 5.3% ஏறியிருக்காரு. 2000 கொடுத்து எடப்பாடி பழனிசாமி 5% இறங்கியிருக்காருங்கும் போது எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் பலவீனப்படுத்த முடியும்னு சீமான் நம்புறாரு. அதனால தான் அண்ணாமலை வந்து நீங்கள் ஊழலை பற்றி பேசும்போது எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஊழலை ஏன் பற்றி பேசலைன்னு கேட்குறான்னா, மக்கள் வந்து ஜெயலலிதா எமர்ஜான மாதிரி எடப்பாடியால் எமர்ஜாக முடியாது, ஜாதி முத்திரை விழுந்துட்டு அபகரிக்க பார்க்குறாரு, தினகரனை ஏற்றுக்க மறுக்கிறாரு, பன்னீர்செல்வத்தை வந்து செல்வாக்கற்றவராட்ட ஆக்கிறணுன்னு மோடிக்கிட்ட போய் சேர்றாரு. இப்படி பல புள்ளிகளை வந்து சீமான் ரொம்ப நுண்ணியமான வெரி ஸ்மார்ட் இன்டெலிஜென்ட் பொலிட்டிஷியன். சந்தேகமே இல்லைங்க, 20 எனக்கு தெரியும். எக்ஸ்ட்ராடினரி பிரில்லியன்ட் பொலிட்டிஷியனுங்க சீமான். சுனில் கணக்குள் கணக்குக்கெல்லாம் நிற்கக்கூடிய ஆள் இல்லைங்க சீமான். மதுரை மகாத்மாலாம் சீமான் கிட்ட கம்பேரிட்டிவே இல்லைங்க. எக்ஸ்ட்ராடினரி பிரில்லியன்ட் பொலிட்டிஷியன், ரொம்ப நல்லா எனக்கு தெரியும். அப்போ அவர் தன்னோட திறமையான நுணுக்கமான அரசியல் இதுக்குள்ள ஜெயலலிதா இல்லை எடப்பாடி பழனிசாமி, அது டிக்ளைனிங் ஃபோல்ஸு, என்னமோ எடப்பாடி பழனிசாமிங்கிற ஃபோல்ஸ் எழும்பாது, நாம அதுக்குள்ள வரணும்னா என்ன வீகம் பண்ணணுங்க புள்ளியில அவர் பண்றாரு. அதுதான் அந்த கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டு இவர் பன்னீர்செல்வத்தை வீழ்த்ததுக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வேணுங்கிற புள்ளிக்குள்ளே அவர் மோடிக்கிட்ட போகும்போது எப்படி 2004 போன ஜெயலலிதா அம்மையாருக்கு 2006 கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு போடலையோ, 2019 போன உங்களுக்கு 21 போகலையோ, நான் சொல்லலை, சிவி சண்முகம் தான் சொல்கிறாரு, நான் சொல்லலை, அவங்க தான் சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனும் பன்னீருக்கு பயந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் போகிறாரு. அப்போ கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் 18% ஓட்டும், அவங்க ஸ்டாலின் கூட இருக்கிறாங்க, அவங்க வந்து எடப்பாடியை மன்னிக்க மாட்டாங்க. ஸோ அதை எம்பசிஸ் பண்ணுறதுக்கு அந்த புள்ளிக்குள்ளே அவர் எடுத்து கரெக்டாக அடிக்கிறாரு. அவர் ஈரோடு கிழக்கில் நிற்கும் போதே முக்குலத்தோர் கம்யூனிட்டியை பற்றி பேசினார், பிரமலை கல்லர் அவர் மேலே காட்டக்கூடிய அன்பை பற்றி பேசினாருன்னா எடப்பாடி முக்குலத்தோரை பகிச்சிட்டாரு. அந்த எடப்பாடி பகைச்ச அந்த மக்கள் மத்தியில் நம்ம ஒரு அபிமானத்தை பெறணும்னு அவர் ஈரோடு கிழக்குக்கு பிரச்சாரம் பண்ணலை, தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரம் பண்ணுறாரு. ஸோ அப்படி அவர் கால்குலேட் பண்ணி பண்ணக்கூடியவர் தான். இந்த 18% ஓட்டும் ஸ்டாலினுக்கும் தனக்கும் தான் ஷேர் ஆகணும்னு அவர் கணக்கு போடுறாரு. இப்போ சிவி சண்முகமும் ஜெயக்குமாரும் பேசினது தான் இந்த புள்ளி. இது ஒன்றும் புதிய புள்ளி, ஒன்றுமே நாம் பண்ணலை. அதே மாதிரி இன்னொரு புள்ளி நான் பெண் மிஸ்ரி காஸ்ட்டுங்கிற அந்த புள்ளிக்குள்ளே ஜாதி வாரி கணக்கெடுப்புலாம் கேட்குறாரு இல்லையா, அதை வந்து கேபி முனிசாமி வந்து பெரியாருக்கு பாரத்தனன்னு சொல்லி இதை ஜாதி வாரி கணக்கெடுப்பை காலி பண்ண பார்க்குறாரு. அப்போ ஜாதி வாரி கணக்கெடுப்பு சீமானு கேட்குறது, அதிமுகவில் உள்ள நான் பெனிஃபிஷரி காஸ்ட்டும் திமுகவில் உள்ள நான் பெனிஃபிஷரி காஸ்ட்டும் தமிழக அரசியலில் உள்ள நான் பெனிஃபிஷரி காஸ்ட்டாட்டு
பறையர் தேவேந்திர குல வேளாளர் யாதவர் செங்குந்தர் முத்தரையர் இப்போன்ற காஸ்டுகள் இருக்குங்கிற புள்ளிக்குள்ளே தான் அவர் அந்த ஜாதிவாரி கணக்கெடு கேட்பாரு கேட்குறாரு. வண்ணார் நாவிதர் குயவருக்கு எண்ணிக்கை தான் கேட்குறாரு. இதுவும் வந்து ஸ்டாலினுக்கு எதிராக அந்த மூவை பண்ணாலும் கே பி முனுசாமி போன்ற சமூக நீதியை சூறையாடுறதுக்கு தந்தை பெரியார் பேரை சொல்லி வச்சு ஊரை ஏமாத்ததுக்கு மோசடித்தனமாக செயல்படுறாங்க இல்லையா, அவங்களோட அந்த மோசடித்தனத்தை பெரியார் பேரை சொல்லி இந்த முத்தரையர் யாதவர் செங்குந்தர் பறையர் தேவேந்திர குல வேளாளர் போன்ற சமூகங்களை இவர் கே பி முனுசாமி வந்து பெரியார் பேரை சொல்லி ஏமாற்ற முடியாதுங்கிறதையும் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு தான் சீமான் தன்னோட அரசியல் பண்ணுறாரு. சீமான் ஒரு உறுதியான நிலைப்பாட்டோட ஜம்ப் பண்ணிடலான்னு போகிறாரு. மக்கள் தீர்ப்பளிக்கிட்டு அவர் எப்படி வாராரு என்னங்கிறது மக்களின் தீர்ப்பு. அதை கில்லிங்கின் சைலன்ஸ் பண்ணுறது சிலருக்கு வாடிக்கை. நான் கில்லிங்கின் சைலன்ஸ் பண்ணாமல் இதுதான் நீ உடச்சி சொல்கிறேன். அதே மாதிரி தான் சீமான் 8% வருவார்னு சட்டமன்ற தேர்தல் சொன்னால் 7% வந்தார். ஆக்சுவலாக அது அந்த 10.5 வண்ணியருக்கு கொடுத்து ஒரு இஷ்யூ வரலைனாலும் அந்த தேவேந்திர குல வேளாளர் பேர் மாற்றம் வரலைனாலும் தேவேந்திர குல வேளாளர்களையும் வன்னியர்களையும் சீமானுக்கு இது உள்ள கூடுதல் ஓட்டு கிடச்சிருக்கும். நான் சொன்னேன் 8% வந்திருக்கும், பட் நியர்பை 7% வந்தார். இப்பவும் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி தான் வந்து வளர முடியும்னு அவர் நம்புகிறாரு. அதனால தான் 26லேயும் தனிச்சு போட்டிங்கிறது இந்த வட சென்னை இதிலே வந்து 26ல் நம்ம எமர்ஜ் ஆயிடலாம், 24ல் ஒரு விதமாக கேண்டிடேட் போட்டோம்னா 26ல் இன்னொரு விதமாக கேண்டிடேட் போட்டு நம்ம எமர்ஜ் ஆயிடலாங்கிறத அந்த மாவட்ட தலைவர்கிட்ட பேசுகிறதே நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. 26ல் நம்ம அடித்து தூக்கிடலாங்கிறத சொல்லுவார். ஸோ சுனில் கனகோலுக்கெல்லாம் கணக்கெல்லாம் சீமான் விஷயத்தில் நடக்காது. சீமான் எக்ஸ்ட்ராடினரி பிரில்லியன்ட். சுனில் கனகோல்லாம் அங்கங்கே பண்ணி சில வேலைகளை பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு அனலிஸ்ட்டு தான். அது ரியல் பொலிட்டிஷியன் களத்திலிருந்து வந்த அவர்கிட்ட இவங்களோட வேலையெல்லாம் நடக்காது. அவர் அந்த அவர் பண்ணக்கூடிய பொய் பிரச்சாரங்கள் எல்லாத்தையும் முறியடித்து ஒரு டார்ஜெட்டை வச்சு சீமான் போயிட்டுருக்கிறாரு. அந்த டார்ஜெட்டில் அவருக்கு கணக்கு ஜெயலலிதா மாதிரி எடப்பாடி மீண்டும் எமர்ஜி ஆக மாட்டாருங்கிற கணக்கு. ஸோ அந்த புள்ளியில் தான் அவர் நகர்வார். சார் ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்களை வந்து அதாவது வந்து ஒரு டேட்டா வைஸாக உங்கள் அளவுக்கு வந்து தமிழக அரசியலில் வந்து நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. சீமான் அவர்களோட வளர்ச்சி, சீமான் அவர்கள் எங்கெங்கே ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து ஓபிஎஸ் அவர்களோட அவரோட இது ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும் அப்படின்றத நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் சார். ரொம்ப நன்றி சார்.